வெற்றியா பத்தாடை பலகாரம் பட்டாசு என உலகம் எங்கும் பழிச்சென்று கொண்டாடுகிற தீபாவளி திருநாளை முன்னிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் நடத்துகின்ற இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இதை இல்லங்களிலிருந்து கண்டுகழிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் தீபாவளி நல்வாழ்த்துகளும். இவ்வளவு பழிச்சுன்னு நாங்கள் எப்பவும் தெரிஞ்சதில்லை. எங்களை பார்க்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. விழா வந்தால், பண்டிகை வந்தால் முகங்கள்லையும் அகத்துலையும் ஏதோ ஒரு மகிழ்ச்சி வந்து விடுகிறது. அது உங்கள் உள்ளங்களிலும் தொற்றி கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் வேண்டுகிறோம். தீபாவளினாலே ஒரு காலத்தில் சினிமா பார்க்குறது தான். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ தீபாவளி எப்போ தொடங்கும் அப்படின்னா எண்ணெய் வைக்கும்போது தொடங்கும், எப்போ முடியும் தியேட்டரில் பார்த்துட்டு அப்படியே நடந்து வரும்போது தீபாவளி நிறைவு பெறும். ரொம்ப காலமாக தமிழ் மக்கள் கூத்துக்கும் கலைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒரு சினிமா எதுக்கு எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம், நம்ம பார்க்கணும்னு. தயாரிக்கிறவங்க எதுக்கு எடுக்கிறாங்க, போட்ட காசு திரும்பணும்னு. நடிக்கிறவங்க எதுக்கு எடுக்கிறாங்க, இதை வச்சு இன்னும் நாலு படம் வரணும்னு. இது எல்லாத்துக்கும் என்ன தேவை, அந்த சினிமா ஜெயிக்கணும். அதானங்க, தியேட்டர் திறந்து வச்சுருக்கான், ஒருத்தரும் போகலைன்னா முறுக்கு விற்கிறவங்க கூட போகலைன்னா அவனுக்கு தெரியுங்க, எவனும் வரமாட்டான்றதுக்காக அவனும் போகாமல் இருக்கான், லீவ் போட்டான்னா எப்படி இருக்கும். படம் பெட்டிக்குள் முடங்கும், அந்த காலத்துலையாவது பெட்டிக்குள் முடங்கும். இந்த காலத்தில் பெட்டியே கிடையாது, எங்கிருந்து சினிமா வருதுன்னே தெரியல. இப்போது ஒரு திரைப்படம் எதற்கு தயாரிக்கப்படுகிறது என்றால், ஒன்று மக்களை மகிழ்விப்பதற்காக, இரண்டாவது வணிக நோக்கத்தில். அது ஜெயிக்கணும், அது ஜெயிக்கணும்னா ஒரு ஜெயிக்கிற சினிமாவுக்கு எது அடிப்படை, இதுதான் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு. ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு பெரிதும் உதவுவது கமர்ஷியல் விஷயங்களா இல்லை கதை அம்சமா? இதுதாங்க தலைப்பு. ஒரு சினிமாவில் என்னென்ன இருக்கணும், ஒரு பாட்டு, ஒரு டான்ஸு, ஒரு ஃபைட்டு, அப்புறம் ஒரு சேசிங் சீனு, இன்னும் சிலது சொல்ல முடியாதது, இது நான் சொல்ல முடியாது, இதெல்லாம் இருக்கணும்னு தானே சினிமாவில் எதிர்பார்த்து கூட்டம் வருது. கமர்ஷியல் விஷயம்னா கிளாமரஸாக இருக்கிறது, ஒரு நல்ல மியூசிக், தேவையே இல்லாத இடத்துல ஒரு ட்ரீம் சாங். நம்ம ஊரில் இடமே இல்லைன்னு சுவிட்சர்லாந்தில் போய் படம் எடுக்கிறது, இல்லை ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு கங்காருவை கட்டி பிடிக்கிறது, இல்லை ரஷ்யாவில் போய் படம் எடுக்கிறது, அந்த நாட்டை காட்டுறது, இது மாதிரியெல்லாம் காட்டி பிரம்மாண்டத்தை கொண்டு வருவது, இது கமர்ஷியல் விஷயம். இதை சொல்கிறதுக்கு இந்த அணியில் மூணு பேர் வந்திருக்கிறாங்க. முதல்ல தம்பி மெர்வின் ரொசாரியோ, அவர் ப்ளூ ஷர்ட் போட்டு வந்திருக்கிறாரு, அதனால் அவர் சினிமாவை நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பார். மேடை பேச்சில் அனுபவம் மிக்க ஒரு இளைஞர் மெர்வின் ரொசாரியோ. அவர் சொல்கிறாரு, சார் என்ன இருந்தாலும் ஆடியன்ஸை ஈர்க்கிறதுக்கு எது தேவை, அங்கே எங்கன்னா அப்படி ஜிகு ஜிகுன்னு ஏதாவது இருந்தால் தான் சார் கூட்டம் வரும், இல்லாட்டி வராது சார், கமர்ஷியல் விஷயம்தான் அவர் சொல்கிறார். அடுத்து அந்த அணியில் பேசுகிறதுக்கு திருமதி வினோதினி வைத்தியநாதன், திரைப்படத்தில் மிகச்சிறந்த கலைஞர், திரைக்கலைஞர், நடிகை. அவர்களோடு அந்த அணியில் நிறைவு பேச்சாளர் தம்பி மோகனசுந்தரம். அவரை தெரியாதவங்க இருக்க முடியாது, அவர் ஒன்றுமே சொல்லாமல் நின்னாலும் சிரிக்கிறாங்க. அது ஒரு சிலருக்கு தான் வாய்க்கும், அதாவது பேச்சை விட மௌனம் வலிமையானது அப்படின்வாங்கல்ல, சிலர் மௌனம் வலிமையானது அப்படின்றது அவர் வந்து மேடையில் நிற்கும்போது தெரிஞ்சுக்கலாம், உடனே ஒரு கைத்தட்டல் வரும். அவர் சொல்கிறாரு, சினிமாவுக்கு போகிறதே ஜாலியாக இருக்குதாங்க, அங்கே போய் உங்கள் கதையை எவன் பார்ப்பான், நான் பார்க்காத கதையா, எங்களுக்கு தெரியாத கதையாக நீ புதுசாக சொல்ல போகிற, என்ன பழைய கதையை எடுத்து ஒரு டப்பாவுக்குள்ளே போட்டு குலுக்கி உல்டா பண்ணி கொடுப்பேன், புதுசாக என்ன கதை சொல்லிடுறீங்க அப்படின்னு கேட்பார். அதனால் இந்த மூன்று பேரும் கமர்ஷியல் விஷயங்கள் தான் ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு காரணம்னு சொல்கிறாங்க. உங்களை நம்பி வந்திருக்காங்க, அதெல்லாம் இல்லைங்க, கதைன்னு ஒன்று வேண்டாமா, கதை இல்லாமல் என்ன செய்வீங்க, இங்கே தொடங்கினதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் என்ன சொல்கிறானே தெரியாமல் ஒரு படம் இருந்ததுன்னா, ஒருத்தர் வர்றான் டான்ஸ் ஆடுறான், ஒருத்தர் வர்றான் சண்டை போடுறான், ஒருத்தர் வர்றான் பாட்டு பாடுறான்,
கடைசியில் என்னடா அவ்வளோதான் படம் அப்படின்னா எப்படி இருக்கும், கதை வேணும் சார் அப்படின்னு சொல்றதுக்கு தம்பி ஜெகன் அவர்கள். அவரும் மர்வின் மாதிரி தான் ஸ்டாண்டப் காமெடி உட்காந்தும் பேசுவார், ஆனால் அதுக்கு பேர் ஸ்டாண்டப் காமெடி. அவர் சொல்றாரு கதை தாங்க அடிப்படை, கதை இல்லாமல் சினிமா ஏது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரோட பேசுறதுக்கு தம்பி ஈரோடு மகேஷ். எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கேற்கிற அவர் பட்டிமன்றம் பேசுறாரு, காமெடி ஷோ வர்றாரு, ஜட்ஜா இருக்காரு, கூட்டத்தில் இருக்கிறாரு, எங்க இருக்காருன்னு அவருக்கே தெரியாது. அவரு சொல்றாரு கதை வேணுங்க, கதை இல்லாமல் சினிமா கிடையாதுங்க, கதை இல்லாத சினிமா ஜெயிப்பது என்பது குதிரை கொம்பு அப்படின்றாரு. நிறைவாக திருமதி பாரதி பாஸ்கர். நானும் பேசினேன், ஒரு ஆள் விசில் அடிச்சது. திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் கதைதான் அப்படின்னு பேச காத்திருக்காங்க. திரைப்படத்தின் வெற்றிக்கு பெரிதும் காரணம் கமர்ஷியல் விஷயங்களா கதை அம்சமா என்கிற இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் இப்போது தொடங்குகிறது. கமர்ஷியல் விஷயங்களே என்று பேச வருகிறார் தம்பி மர்வின் ரொசாரியோ அவர்கள். நடுவர் அவர்களே, இந்த தலைப்பை வந்து உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே பல படங்களை நடிச்சிருக்கீங்க பரவாயில்லாம, ஆனா இன்னைக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாரும் உங்களை ஞாபகம் வச்சுக்கிறது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு கூட ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், இவர் தெரியுமாம்மா, தெரியுமே, இவர் தான் ஸ்ரேயாவோட அப்பா அப்படின்றாங்க. அது ஸ்ரேயாவுக்கு தெரியுமா? அவங்க தெரிஞ்சா கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, பட் அவங்களுக்கு மொழி தெரியாதனால பிரச்சனை இல்லை. நிஜமாவே அவங்க நடிக்கும் போதே வருத்தப்பட்டாங்க, எனக்கு இப்படி ஒரு அப்பாவா இருந்து. அதாவது ஸ்ரேயாவோட அப்பா நீங்க தான், இவர் தான் அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அதாவது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஒருத்தர் நல்லது பண்ணியிருக்காரு, இந்த கதையில் நான் நடிச்சிருக்கேன்னு நீங்கள் வெளியே சொல்வீங்களா? இல்லை யாராவது கேட்டால் ஏமா அந்த படம் பார்த்துருக்கியா, பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்லைன்ற படத்தில் வரும்னு சொல்வீங்களான்? அதாவது சிவாஜி படத்தில் தலைவர் பராசக்தி ஹீரோடான்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற ரசிகர்கள்லாம் கைத்தட்டி விசில் அடித்தாங்களா இல்லையா? இந்த கமர்ஷியல் விஷயங்கள் தான் திரைப்படத்தின் வெற்றிக்கு முக்கியம் நீங்க பேச வந்திருக்கீங்க நடுவர்களே. ரீசெண்டா வந்த ஒரு படத்தை வச்சே நான் சொல்றேன் நடுவர்களே, இந்த கதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்களேன். ஒரு பையன் வந்து அவங்க அப்பா பேச்ச கேட்காம இருக்கான், அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க அப்பாவோட அருமையை தெரிஞ்சு மனசு மாறுறான். இந்த மாதிரி கதையை நீங்க எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கீங்க. இதே கதையிலோட கடைசியா ஒரு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு சார், பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடை கதையார் அந்த கதையில ஏ ஜாலபுல ஜங்கு நீங்களே சொன்னீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஆனா அந்த படமே இப்படி அசுர வெற்றி பெறத்துக்கு இந்த மாதிரி கமர்ஷியலான ஒரு பாட்டு தேவைப்பட்டுச்சு நடுறவர்களே. அதனாலதான் இன்னைக்கு குழந்தைங்கள இருந்து அசுர ஹிட் ஆச்சுன்ற. இதை விட உங்களுக்கு என்ன சந்தேகம், கமர்ஷியல் விஷயம் தேவையா இல்லையா படத்தின் வெற்றிக்குன்ற? ஜலபுல ஜங்குன்றீங்கள, பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? இந்த பாட்டுல ஏழு உலக அதிசயம் காட்டியிருப்பார். ஐஸ்வர்யா ராயும் ஒரு அதிசயம் தானே, அவங்க தான் எட்டாவது அதிசயம் நடுறவர்களே. எட்டாவது அதிசயம், அதாவது இன்னைக்கும் அந்த பாட்டு ஞாபகம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த ஒரு பாட்டுல ஏழு உலக அதிசயங்கள், ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்தாப்புல ஐஸ்வர்யாவோட காஸ்டியூம் அண்டு பிரசாந்த் அவரோட லுக்கு, இது எல்லாத்துக்கும் இந்த மெனக்கடல் எதுக்கு, இவ்வளவு செலவு எதுக்குன்னு அன்னைக்கு கேட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கும் 24 வருஷம் கழிச்சும் அந்த பாட்டை நம்ம டிவியில் பார்க்கும் போதோ திரையில பார்க்கும் போதோ பெருமைப்படுறோம் தெரியுமா, நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு பாட்டு எடுத்திருக்காங்கடான்னு. அந்த அளவுக்கு முக்கியம் தான் திரைப்படத்தின் வெற்றியில இந்த கமர்ஷியல் விஷயங்களோட. கமர்ஷியல் விஷயங்கள் அப்படின்னும் போதே நம்ம தலைவரை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. சோ இந்த ஒரு இன்ட்ரோ சீனை யோசிச்சு பாருங்க. தலைவர்னா சூப்பர் ஸ்டார் தான் நடுறவர்களே. எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் தலைவர்னா சூப்பர் ஸ்டார் தான். அதாவது ஒரு அந்த படத்துல வந்த படத்துல அவர் எல்லாரையும் அடிச்சு போட்டு ஒருத்தன் சொல்லுவான், எல்லாரையும் அடிச்சு போட்டேன்ன, யாரும் ஹாஸ்டல் வாடனா, அவனே தூக்கிட்டேன், ஓவரா பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே இருட்டில் தலைவரோட பாதி முகம் தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும்போது அப்படியே ஒரு மியூசிக் வரும், பாத்துருக்கீங்களா? டன் 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 டட 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 டன் டட டன் டட டட டன் 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 டட டட டன் டட டன் 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 டட டன் டன் அப்படின்னு தலைவர் வந்து எல்லாரும் அப்படின்னு கை தட்டும் போது நடுறவர்களே, ரிப்போர்ட் ஆகுது, ரிவ்யூ ஆகுது, கிரிட்டிக் ஆகுது, அனலைஸ் ஆகுது, எல்லாத்தையும் தூக்கி பாட்டு அந்த திரைப்படத்தை என்ஜாய் பண்ணுவானா மாட்டானா?
இதை விட என்ன வெற்றி தேவைன்ற ஒரு திரைப்படத்துக்கு கமர்ஷியல் விஷயங்கள் இல்லாம நைன்டிஸ் கிட்ஸ் எதை வேணாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. முக்கியமா நீங்களே சொன்னீங்க இப்பெல்லாம் பயோபிக் நிறைய படமாக்கப்படுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பயோபிக் இங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, தோனி அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து இன்னைக்கு ஒரு பயோபிக்கா எடுக்கப்பட்டது. அதுல இன்டர்வல் சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்க நடவர்களே, அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பெஞ்ச்ல உட்காந்துருப்பாரு, யோசிச்சிட்டே இருப்பாரு, ஒரு ட்ரெயின் வரும், காலி ட்ரெயின் வரும், டக்குன்னு அதுல ஏறி அப்படியே அவர் போயிட்டு இருப்பாரு. உடனே எல்லாரும் கேட்கலாம், ரியல் லைஃப்ல அவர் என்ன பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து ட்ரெயின் வந்து ஏறி போயான கிரிக்கெட் பிளேயர் ஆயிருப்பாரு. எதுக்கு அந்த சீன் வச்சாங்கன்னா, அந்த சீன் வைக்கும் போது அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும், சே இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்னடா பண்ணுறான்னு யோசிக்கும் போது கரெக்டாக நமக்கு பிடிச்சதை பண்ணிடலாம், எதுக்கு பிடிக்காததை நேரத்தை வீணடிச்சு பிடிச்சதை பண்ணலான்னு ஏஞ்சி போனான்னா, இதுக்கு காரணம் அவங்க சின்னதாக வச்ச அந்த கமர்ஷியல் விஷயங்கள் தான் நடுறவர்களே. அந்த படம் எப்பவுமே ஒரு ட்ரெயின் போனால் இன்டர்வல் விட்டுருவாங்க, இன்டர்வலே கதை ஒழுங்காலன்னு உருவாக்கப்பட்ட கமர்ஷியல் விஷயம் தான் நடுறவர்களே. அருமை. இன்னைக்கு வந்து முக்கியமாக திரைப்பட வெற்றி யார் கையில் இருக்குன்னா, இந்த படம் பார்த்துட்டு முதல்ல ஒருத்தன் வெளியே வரான் தெரியுமா ஃபோன் எடுத்துகிட்டு, அவன் கையில தான் எனக்கு இருக்குது. அவன் வந்து ப்ரோ அப்படின்னா படம் இட்டு, அவன் வந்து ப்ரோ அப்படின்னா படம் போச்சு. இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்குது. அவனை ப்ரோன்னு சொல்ல வைக்கிறது என்ன தெரியுமா, நீங்க சொல்ற அந்த கமர்ஷியல் விஷயங்கள் தான் நடுறவர்களே. அவனை விட்டு நீங்க அழு வச்சு அமிச்சானா அவன் எமோஷனா பிடிச்சு கூட அழுவான். பாக்குறவன் ஏய் இது சரியான மொக்க படம் போலடா, ஏதோ அம்மா அப்பா சென்டிமெண்ட் போயின்னு இருக்கு போல, இதை யாரா பாப்பான் ஆயிடும். அதனால அவனை அப்படி கத்த வைக்கிறது தான். ரசிகர்களை திரும்ப திரும்ப வரவேற்பது தான் திரைப்படங்களின் வெற்றி. அப்படி திரும்ப திரும்ப வரவேற்பதற்கு முக்கிய பங்காக இருப்பது கமர்ஷியல் விஷயங்கள் தான். ஸோ திரைப்படத்தின் வெற்றிக்கு கமர்ஷியல் விஷயங்கள் தான் காரணம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மெர்வின் ரொசாரியோ போகிற போக்கில் ஒரு செய்தி சொல்றது தான் அவர் பேச்சாளனுடைய அருமை. எழுதி வச்சதை பேசுறது இல்லை. இன்டர்வல்னு நான் சொன்ன உடனே அவர் சொன்னார், பாருங்க இன்டர்வல்ன்றதே ஒரு கமர்ஷியல் விஷயம் தானேன்னாரு. அதான் ஒரு ஒரு புத்திசாலித்தனமான பேச்சு. பராசக்தி ஹீரோடா அப்படின்னு சொல்லி ஒரு நாணயத்தை சுண்டி விட்டு மேலே போயிட்டு வந்தது இல்லையா, அதா போய் வந்தது. ரசிகன் சீட்ல இருந்து அப்படி மேலே போயிட்டுல வந்தான், அதுதானே அந்த படம் ஜெயிச்சது. ரொம்ப அழகா சொன்னார் தம்பி. புதிய புதிய செய்திகள், இடங்கள், காட்சி அமைப்புகள், அதுதான் ஒரு சினிமாவுக்கு பெரிய உயரத்தை தருகிறது, வெற்றி தருகிறதுன்னு அழகாக தொடங்கியிருக்கிறார். இப்போ இதுக்கு ஜெகன் பதில் சொல்லணும். அவர் பார்த்தா பதில் சொல்கிற கம்பீரத்தோடு தான் இருக்கார். மெர்வின், இதுவரைக்கும் மேடையில் பேசி நான் பார்த்துருக்கேன், முதல் முறையாக மேடையில் பாடி ரீரெக்கார்டிங் முதற்கொண்டு எல்லாமே பண்ணியிருக்கார். கமர்ஷியல் அம்சம் அதுக்காக இப்படியா டன் டன் டடடான்லாம் பாடுவார் நான் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து ஊறி போய் வந்து பண்ணியிருக்காரு. நாங்கள் என்ன கேட்குறோம், கதை அம்சம்னு ஒன்று கேட்குறோம். அது என்ன, ஏதோ உப்பில்லாத சுரக்காய தின்ன மாதிரி, சி கதையா ஐய, நாங்கள் பாட்டு டான்ஸ் எல்லாம் வேணான்னு எப்பயாவது சொன்னோம்மா, நாங்களே அதை வச்சு தானே நடத்துகிறோம். பாட்டு இல்லாமல் எங்களால் ஷோவே பண்ண முடியாது, அதுவே நான் ஒத்துக்கிறேன். பாட்டு டான்ஸ் எல்லாம் வேண்டாம்னா சொன்னோம், கதையோடு இணைந்து வரட்டோன்னு தானே சொல்கிறோம், அதில் என்ன தவறு இருக்கு. அபூர்வ ராகங்கள்னு ஒரு படத்தில் கிளைமேக்ஸில் கேள்வியின் நாயகனேன்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு இல்லைன்னா அந்த படமே கிடையாது. ஆமாவா இல்லையா, பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் 90s கிட்ஸ் சார், அவர் வந்து 90s பிறந்தவர்னு மட்டும் இல்லை நடந்தவர்களே, அவர் எனக்கு தெரிஞ்சு தியேட்டரில் போயிட்டு மாஸ் மொமெண்ட்டுக்கு மட்டும் எந்திரிச்சிருக்காரு நினைக்கிறேன், மற்ற டைம்லலாம் தூங்கிட்டார் அவர். அதாவது ரஜினிகாந்த் காசு சுண்டும் போது எந்திரிட்டு, ஆ எல்லாரும் கை தட்டுறாங்க நம்மளும் கை தட்டுவோம், ஆ ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த காசு சுண்டுற சீன் கூட அதற்கு முன்னாடி அவர் பட்ட இன்னல்கள் என்ன, கஷ்டங்கள் என்னன்னு தெரியலன்னா எப்படி அந்த இடத்துல கை தட்டுவீங்க. சும்மா ஒரு சீனை மட்டும், காசு சுண்டுற சீனை மட்டும் நீங்க வச்சீங்கன்னா நமக்கு என்ன புரியும், சுண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், கடைசி வரைக்கும் சுண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்குதான் கதையம்சம் வேணுங்கிற, நான் எல்லாமே வேணும். நாங்க எதை எதிர்க்கிறோம், ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை தான் எதிர்க்கிறோம். உயிர் போற நேரத்துல நாடே கொந்தளிச்சு வெடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு 30 குரூப் டான்சர்ஸை கூட்டு போய் மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டு போட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக சுவிட்சர்லாந்துல ஆல்ப்ஸ் மலையில டான்ஸ் ஆடினீங்கன்னா எல்லாருக்குமே கடுப்பு தான் ஆகும். சொல்ற சீன் பை சீன் பொழக்கிறான், சீன் பை சீன் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறான். ஏன்னா ஆடியன்ஸ் வளர்ந்துட்டாங்க, முதல்ல புரிஞ்சுக்கங்க. 8th கிளாஸ் படிக்கிற பையன் இன்னைக்கு ஒரு ஸ்கிரீன் பிளேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். நமக்கு ஸ்கிரீன் பிளேனா என்னன்னு தெரியும், அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். அத்தனை பேர் வந்து பேசுறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா, பெருமைப்படக்கூடிய விஷயம். வசூலில் பெரிதாக சாதிக்காத எத்தனையோ படங்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க. வீடு படத்தில் கடைசியில் அந்த தாத்தா போயிட்டு அறகுறையாக கட்டியிருக்கிற அந்த வீட்டை தொட்டு பார்க்கும்போது அந்த ஒரு சீன்,
அது கூட வர அந்த இளையராஜாவினுடைய இசை எத்தனை பேர் சார் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சிருக்கான். ஒரு நகைச்சுவை கலைஞனை முன்னணி நாயகனா வச்சு கதையை மட்டுமே நம்பி எந்த பாட்டும் 200 மில்லியன் 300 மில்லியன் யூடியூப் வியூஸ் எல்லாம் கிடையாது. பெரிய நீங்க சொல்ற அந்த கமர்ஷியல் விஷயங்கள்லாம் இல்லாம கதையை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்டு மக்கள் மனதில் நின்று இன்னைக்கு 2 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிற படம் மண்டேலா. யோகி பாபு தான் அதுல ஹீரோ. சரியா, உங்கள மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் கிடையாது அங்க யாருமே. யோகி பாபு தான் ஹீரோ அந்த படத்துல. அவர் தான் அதுக்கு சரியாக நடிச்சாரு. 2 தேசிய விருதுகள் கொடுத்தாங்களா இல்லையா, காலாகாலத்துக்கும் பேசுவாங்களா இல்லையா, ஆடியன்ஸ் மனசுல எது நிக்குது அதுதான் முக்கியம். கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அலங்காரங்களை பத்தி பேசினார்கள். திரைப்படங்கிறது இப்போ நீங்க ஒரு பிரியாணி மாதிரி வச்சுக்கேன். சரியா, பிரியாணியில என்னென்னலாம் இருக்கும், சோறு இருக்கும், முட்டை, பீஸு, காய்கறிகள், இது எல்லாமே இருக்கும். இதை தாண்டி இந்த பட்டை, லவங்கம், பிரியாணியில காய்கறிகள் சாப்பிடுறோம். நீங்க பட்டை அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. பட்டையை போட்டுட்டு தானே பிரியாணியே. உங்க கூட ஒரு நாள் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் நானு. நான் சொன்னது லவங்க பட்டையே. ஓ, புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. இப்படி பார்த்தாலும் இந்த பட்டை, லவங்க, சீரகம், மசாலா இல்லாம கூட நீங்க இந்த பிரியாணியை சாப்பிட்டுலாம். ஆனா இந்த அரிசி, இந்த சோறு, இந்த முட்டை இதெல்லாம் இல்லாம வெறும் பட்டை, லவங்கம், மசாலாவும் மட்டும் நீங்க தின்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க திரையரங்குக்கெல்லாம் போய் பாட்டு டான்ஸ்லாம் பார்க்க வேணாம். எல்லா பாட்டு டான்ஸும் உங்க வயிற்றுக்குள்ளேயே நடக்கும். அன்னைக்கு நடக்கும், அடுத்த நாள் காலையிலயும் நடக்கும். அதுலயும் ரொசாரியோ மியூசிக் போடுவாரு. ஆமா, அதனால ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொள்கிறேன் நடுவரவர்களே, ரொம்ப சிம்பிள். என்னன்னா, திரைப்படத்தின் வெற்றிக்கு 1000 கமர்ஷியல் விஷயங்கள் இருந்தாலும் கதை அம்சம் என்று ஒன்று இல்லாவிடில் அது நிச்சயமாக வெற்றி பெறாது, மக்கள் மனதில் நிற்காது என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் தம்பி ஜெகன் அவர்கள். ரொம்ப வேடிக்கையா கலகலப்பா பேசியிருக்கிறார். வீடு படத்தை இன்னமும் ஸ்டேட்டஸா வைக்கிறாங்க. அந்த பெரியவர் இப்ப இல்ல, அந்த பெரியவர் நடித்த காட்சி இன்னும் இருக்கிறது. அந்த வீடு அறகுறையா அப்படி அதுல போய் அந்த சுவத்துல கை வச்சு நிக்கிற அந்த காட்சி மனசை இன்னமும் உருக்குகிறது. ஏன்னா மனித கவலைகள், மனிதனுடைய அவலங்கள் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. அது ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல மறைந்து போவதல்ல. அவன் இன்னைக்கும் அந்த வலியை உணர்கிறான் இல்லையா, இதுதானே ஒரு திரைப்படத்தின் வெற்றி. வெறுமன அது வெற்றி என்பது ஓடுகிய நாட்களை மட்டும் வைத்து இல்ல, எவ்வளவு காலம் அந்த திரைப்படம் நினைவு கூறப்படுகிறது என்பதை வைத்துத்தான் வெற்றின்னு அருமையான விஷயம் தம்பி சொல்லியிருக்கிறார். வினோதினி மேடம் பரீட்சைக்கு போற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இதே நேரம் ஒரு ஆக்ஷன் அப்படின்னா பேசிடுவாங்க, நடிச்சிடுவாங்க. இங்க ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல ஆள் இல்லை. ஒரு கமர்ஷியல் வெற்றி படத்துடைய ஹீரோ ஓபனிங் சாங்கை போன்று கெத்தாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, பார்வையாளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மணிரத்னம் அவருக்கு தெரியாத பிலிம் மேக்கிங்கா, பான் இண்டியன் பிலிம் மேக்கிங் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அந்த வேர்டெல்லாம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு பான் இண்டியன் பிலிம் மேக்கரா இருந்தவர் மணிரத்னம் அவர்கள். அவருடைய நாயகன் படத்துல கப்பல்ல வந்து சரக்கு எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க, ஒரு சீரியஸான சிச்சுவேஷன். அந்த இடத்துல நிலா அதுவானத்து மேலே, பல்லானது ஓடத்து மேலே அப்படின்னு, இங்க எங்கடா குயிலி வந்தாங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து படத்திலேயே அவர் வந்து ஒரு பதில் வச்சிருப்பாரு. ஜனகராஜ் சொல்லுவாரு, எப்பா ரொம்ப போர் அடிக்குதுப்பா, அதனாலதான் இந்த பொண்ணை நான் வந்து ஒரு ஐட்டம் சாங் ஆடுறதுக்காக கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு படத்திலேயே சொல்லிடுவாரு. ஆமா, இது வந்து மணிரத்னம் அவர்கள் ஆடியன்ஸ் ஆன நமக்கு வந்து சொல்றாரு. இல்ல, இந்த எதிரணிக்கு சொல்றது. இந்த படத்தை வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க வந்து கதை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது, இந்த நேரத்துல நீங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் ஆகுங்க அப்படின்னு சொல்லி வச்ச பாட்டு தான் அது நிலா அது வானத்து மேலே. இப்ப வந்து கமர்ஷியல் விஷயம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, பாட்டு டான்ஸ் ஃபைட்டு காமெடி இதெல்லாம் அப்படின்னு, இதெல்லாம் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில வந்து இல்லையா. பிறக்கும் போது பாட்டு பாடுறோம், தாளாட்டு, சாகும் போது ஒப்பாரி, நடுவுல வந்து ரொமான்ஸ் பண்றோம், வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றோம், அவளோட ஃபைட் பண்றோம், 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது, இன்டர்வல் பிளாக் விடுறோம், குழந்தைங்களோட ஃபாரின் லொகேஷனுக்கு போறோம், ஃப்ரெண்ட்ஸோட காமெடி பண்றோம்,
இதெல்லாமே நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையிலே இருக்கு. அப்போ எதுக்கு நீங்கள் வந்து கமர்ஷியல் விஷயம்னு பிரித்து பேசுகிறீங்க? பிரித்து மட்டும் பேசலை, அது ஏதோ ஒரு கேவலமான விஷயமா வந்து குறைச்சி பேசுகிறீங்க. கதையம்சம் தான் வந்து முக்கியம் அப்படின்னு. இன்னொரு விஷயம், ஏதோ கருத்து படம் அப்படி அப்படின்னு வந்து வாயில் வட சுடாதீங்க தயவு செஞ்சு. என்னென்னா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் சினிமாவை பார்த்து கெட்டு போவது, சினிமாவை பார்த்து திருந்துவது, அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இளைஞன் என்னவா இருக்கான் தெரியுமா? நீங்கள் அட்வைஸ் கொடுத்தா உங்களை பூமரும்பான். அவனுக்கு நீங்கள் வந்து ஹியூமராக சொல்லி பாருங்க, அதுவும் டார்க் ஹியூமரில் சொல்லி பாருங்க, அப்போ தான் அவனோட நீங்கள் வந்து என்கேஜ் பண்ண முடியும். பூமரை விட ஹியூமர் நல்லது. ஆமாம், பூமர்னா சூயிங்கம் நினைக்காதீங்க, அது நம்ம 80s கிட்டோடைய 80s கிட்னு சொல்லி உங்களை சேர்த்துக்கிட்டேன், சாரி. எல்லாருக்கும் நான் எப்போ பிறந்தேன்றதான் முக்கியமா. சினிமா அப்படிங்கிறது ஒரு ஃபேண்டசி, ஏன்னா நம்ம வந்து குழந்தையாக மாறிடுறோம். அந்த ஃபேண்டசி, லார்ஜர் தென் லைஃப், இதெல்லாம் கொடுக்கக்கூடியது வந்து கமர்ஷியல் விஷயம்தான். கதை அம்சம் மட்டும் கிடையாது. ஒரு குழந்தைக்கு நீங்கள் வந்து கதை சொல்கிறீங்க, நிறைய காக்காணி கதையை நீங்கள் வந்து சொன்னால் கூட சுவாரஸ்யமாக சொல்லணும். காக்கா வந்துச்சான், நரி வந்துச்சான், பாட்டி வந்து வடை சுட்டாங்களாம், இந்த மாதிரி தான் வடையை சுடணும். இப்போ அவங்க அடுத்து வந்து வடை சுட போகிறாங்களே, அந்த மாதிரி கிடையாது. கதை அம்சம் கதை அம்சம்னு சொல்கிறீங்களே நடுவரவர்களே, கதைங்கிறதே நான் சொல்லலம்மா, அவங்க சொல்கிறேன். ராமராஜன் அவர்களும் கனகாவும் பிரமாதமாக டான்ஸ் ஆடுவார்கள். தில்லானா மோகனாம்பாள்ல நடிகர் திலகம் நாயனம் வாசிக்க பத்மினி அம்மா வந்து பிரமாதமாக டான்ஸ் ஆடுவார்கள். சங்கமத்தில் ரகுமானும் விந்தியாவும் டான்ஸை போல ஒரு விஷயத்தை ஆடுவார்கள். ஆனா எல்லாமே ஊனும் ஒரே கதை தானே. பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டை மட்டும் நீங்க கேட்கலாம். சரி, இப்போ கத்தின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பேசுற படம். கடைசி விவசாயி சமீபத்தில் வந்தது, அதுவும் வந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பேசுகிற ஒரு படம் தான். ரொம்ப அழுத்தமான ஒரு கதை. கடைசி விவசாயியில் விஜய் சேதுபதி ஒரு சன்னியாசி மாதிரி சுற்றிட்டு இருப்பாரு. அதில் வந்து சமந்தாவோட செல்ஃபி எடுத்துருப்பாரு விஜய். கத்தி அப்படிங்கிற திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. சென்னைக்கு வாட்டர் சப்ளையை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எப்படி ஏரியிலேருந்து வர பைப் லைனில் ஏறி உட்காந்துருவாங்க. இதெல்லாம் இயல்பு வாழ்க்கையில் நடக்குமா? அதனால கமர்ஷியல் தான் நடுவரவர்களே கல்லாக்கட்டும். இன்னைக்கு வந்து திருவள்ளுவரே திரும்பி வந்தாலும் திருக்குறளை திருக்குறளாக அவர் வந்து எழுதிட முடியாது. திருக்குறளுடைய இசையில அனிருத் வந்து அதுக்கு மியூசிக் போட காத்து வாக்குல ரெண்டு வரிகள் அப்படின்னு வேணா டைட்டில் போட்டுக்கலாம். அதை வந்து விஜய் சேதுபதி மாதிரி ஒரு செலிபிரிட்டி வந்து ட்வீட் பண்ணி திருவள்ளுவரே டேக் பண்ணி அதை வந்து நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப்ல போட்டீங்கன்னா அப்போதான் அது வந்து ரீச் ஆகும், நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல போகும். ட்ரெண்டிங்ல போகும். ஆமா, ட்ரெண்டிங். அதுதான் வந்து கமர்ஷியல். ஆக ஒரு திரைப்படத்துடைய வெற்றிக்கு கமர்ஷியல் அம்சங்கள் தான் வெற்றிக்கு காரணம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்படைத்தமைக்கு நன்றி. திருமதி வினோதினி அவர்கள், கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணும்னு வர்ற ஒருத்தனை திரும்பவும் நீங்க போட்டு பாடா படுத்தி அட வச்சு உருட்டி எடுத்தீங்கன்னா அவன் என்ன ஆவான்? சினிமாங்கிறது ஒரு ஃபேண்டசி. உள்ள நுழையும் போது அவனுக்குள்ள ஒரு தனியான ஒரு உலகத்துக்கு அவன் போகணும். ஸ்கிரீனை பார்க்கும் போது அவன் தன்னை அங்கே கற்பனை செய்து கொள்கிறான். கதாநாயகர் ரெண்டு பேரை போட்டு அடிச்சானா இவன் மனசுக்குள்ள ரெண்டு பேரை திட்டுறான், ரெண்டு பேரை அடிக்கிறான். அப்போ அவன் டூயட் பாடினா இவன் மனசுக்குள்ள காதலியோட டூயட் பாடுறான், கல்யாணமே ஆயிருக்காது. இந்த மாதிரி ஒரு மன உணர்வை உருவாக்குவது தான் சினிமா அப்படின்னு கனமா பேசியிருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்ல யார் வர்றா? வாங்க மகேஷ் அவர். அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். திரைப்படங்களின் வெற்றிக்கு பெரிதும் உதவுவது கதை அம்சமா கமர்ஷியல் விஷயங்களா? ஏதோ கதை அம்சம்ங்கிறது ஒரு கொரோனா மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், கதை அம்சம் கொரோனா கிடையாது, கமர்ஷியல் தான் கொரோனா. கதை அம்சம் கொரோனால இருந்து மீட்டெடுக்கிற நர்ஸ் மாதிரி. அதுவும் வினோதினி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவங்க கமர்ஷியலுக்காக இப்படி பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ராஜா சாரை நாங்கள் எப்படி பார்த்துருக்கோம்? ஒரு தீபாவளி அன்னைக்கு இப்போ சாரோட பட்டிமன்றம் வந்ததுன்னா எப்படா சார் பேசுவாங்க, எப்படா மேடம் பேசுவாங்க, எங்கள் அக்கா பாரதி அக்கா பேசுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு பட்டிமன்ற ராஜாவாக தான் தெரியும், மெருவினுக்கு மட்டும்தான் ஸ்ரேயாவோட அப்பாவாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவருக்கு ஸ்ரேயாவை தெரிஞ்சிருக்கு, அதனால ராஜா சாரை போகிற போகல தெரிஞ்சு வச்சிருக்காப்ல. இதுதான் கமர்ஷியல் விஷயம். விஷயம் இவர் கெட்டதும் இல்லாமல் ஒரு பிஞ்சு மனசில் விதையை வந்து விதைச்சிருக்காரு. எடுத்துட்டாரியா? உங்களை காமிச்சு நடுவதில்லை, அதான் என்னால் தாங்க முடியல. நான் மதிக்கக்கூடிய ராஜா அவர்களை காமித்து இவர் ஸ்ரேயா அப்பாவா உறுதி செய்து கொள்ளு இருக்கார். நீ ஆதார் கார்டாப்பா கொடுக்க வந்த நீ. இதுல வேற ஏய் ஜலபுல ஜங்கு ஜலபுல ஜங்கு, அந்த பாட்டினாலதான் படம் வெற்றி. வெறும் ஜலபுல ஜங்கே 2.5 மணி நேரம் ஓடுனா சங்கு, அது ஜங்கு இல்ல, அந்த படத்துக்கு சங்கு.
டான் படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்பா இறந்து கிடப்பாரு, அப்பா முன்னாடி சிவகார்த்திகேயன் போவாரு, அம்மா சொன்னது ஞாபகம், அந்த பாத வெடிப்புகளை சிவகார்த்திகேயன் பார்த்து அந்த ரெண்டு பாதங்களையும் பிடிச்சிட்டு ஓன் அழுவாரு. தியேட்டர்ல நீங்க சொன்ன 2K கிட்ஸ் கூட உடைந்து அழுத தருணம் அந்த வினாடியில் நிகழ்ந்திருக்கிறது. அதுதான் கதையம். அதை பார்க்க நீங்க வேற கேட்டவரோ சும்மா அதிர்து இல்ல அப்படின்னு எல்லாம் நானும் தான் கை தட்டினேன். 2.5 மணி நேரம் தலைமை இப்படியே சொல்லுங்கிறான். பேரை கேட்டோன்னா சும்மா அதிர்ந்து இல்ல, அதை தவிர வசனமே இல்லை, வசனமே இல்ல. அழகா சொன்னாரு எங்க அணியில இருந்து வந்து தம்பி ஜெகன், இந்த 1 ரூபா காயின் சுண்டறதுக்கு முன்னாடி என்ன தம்பி, வாழ்க்கையில நீ நல்லது செய்யணும்னு நினைக்கிறப்ப இந்த சமுதாயமே எதிரியா இருந்தாலும், நீ நில குழஞ்சு போனாலும், உன் கையில ஒரே ஒரு 1 ரூபா ஒருத்தன் கொடுத்தாலும், அந்த 1 ரூபா மூலம் மீண்டும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம்டான்னு சொன்னப்படும் சிவாஜி. பாட்டுக்கு எந்திரிச்சு ஸ்ரேயாவை பார்த்துட்டு படுத்துடக்கூடாது. ரஜினிகாந்த் என்கிற ஆக சிறந்த நடிகரை கமர்ஷியல் சினிமா இழுத்து வீணாக அவர் நடிப்பு திறமையை உலகுக்கு தெரியாமல் செய்துவிட்டது என்பதுதான் என்னுடைய வருத்தம். ஒரு ரசிகனார் உள்ளுமலரும் போய் பாருங்கயா ரஜினி சார், 6 லிருந்து 60 வரை பாருங்க, என்ன ஒரு நடிகன், என்ன ஒரு நடிகன். இந்த வயசுலயே ஒரு சின்ன ரியாக்ஷன் எவ்வளவு அழகா பண்ணுவாரு. கபாலி படத்துல அந்த மனைவி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அப்படி பார்த்துட்டு எவ்வளவு வருஷம் அந்த அம்மா அந்த நாட்களையும் அந்த வருடங்களையும் கரெக்டா சொன்னோன்னு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார் பாருங்க. ஆக சிறந்த நடிகன் தமிழ் சினிமால இருக்காயா, கமர்ஷியல் சினிமா இப்படி ஒண்ணு இல்லாம பண்ணிருச்சேன்னு வருத்தமா இருக்கு. எவ்வளவு பெரிய நடிப்பு இல்லாம பண்ணல, நல்லாவும் பண்ணிருக்கு சார். மணிரத்னம் சார் டைரக்ஷன்ல கணத்தில் முத்தமிட்டாலும் ஒரு படம், அந்த படத்துல வந்து திலீபன் அந்த பயந்தால் வந்து மறுபடியும் போருக்கு போவார், ஷாமா காதலி நந்திதா தாஸ் அந்த குளத்துல அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கேட்பாரு அவரு, உனக்கு என்னதான் பிடிக்கும். இலங்கை தமிழ் அழகா நந்திதா தாஸ் சொல்லுவாங்க, ஷாமா அந்த கேரக்டர் சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளவோ பேரை கொஞ்சம் பிடிக்கும், 10ஆம் வகுப்பிலே காதல் கடிதாசி கொடுத்தனே அந்த மொட்டை முரளி அவனை பிடிக்கும், ஒவ்வொரு விடுமுறையும் வந்து என்னை விசாரிச்சுட்டு போறனே என்ற அண்ணன் சிநேகிதன் அவனை பிடிக்கும், கவிதையெல்லாம் எழுதுவான் எந்த வடிவப்பாக்க, அப்புறம் கமலஹாசனை பிடிக்கும், இதை எல்லாரையும் விட உங்களை பிடிக்கும். அது காதல், அது அது பெரிய விஷயம் நண்பர்களே. இதோடு நிறுத்திருந்தான் இந்த படத்தை இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பிறகு கேட்பான் காதலன், காதலி சொல்லுவா சாமி, பிறகு டயலாக் அந்த இடத்துல இல்லை, அந்த சொல்லும்போதை சிலிருக்குது உடம்பு, அந்த 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 கரைக்கு வந்துருவாங்க, அந்த ஒரு பிடி மண்ணை எடுத்து காதலி காதலனிடம் காண்பிப்பார். காதலை விட கடவுளை விட இந்த மண் பெரியது என்று சொன்ன கதை அம்சம் உள்ள படங்கள் வந்த நாடு தமிழ்நாடு. பரியேறும் பெருமாள் என்ன அருமையான படங்க, என்ன அருமையான படம். அதில் பிரின்ஸிபல் பரியேறும் பெருமாள் உள்ளவர் பிரின்ஸிபல் சொல்லுவார், தம்பி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, எங்கள் அப்பா ரோட்டில் செருப்பு தைச்சிட்டு இருந்தவர், எங்கள் அப்பா ரோட்டில் செருப்பு தைக்கிறவர், என்னெல்லாம் பண்ணி மாதிரி அடிச்சு அடிச்சு விரட்டினாங்கடா, ஓடி போயிட்டேனா, எது அவசியம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படித்தேன். டயலாக் பாருங்கள், எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படித்தேன். அன்னைக்கு என்னை அடக்கணும்னு நினச்சவன் எல்லாமே இன்னைக்கு ஐயா சாமின்னு கும்பிடு போடுறான்னு பூராம் ரொம்ப அழகாக ஒரு டயலாக் பேசியிருக்கார். உனக்கு எது முக்கியமோ அதை யோசித்து அதில் வந்து நீ நிலையாக இருக்கணுங்கிற என்ன படங்கள், எவ்வளோ மாற்றங்கள் சார். நீங்கள் திரைமொழியை திரைமொழியாக பார்க்கிறீர்கள், நாங்கள் திரைமொழியை மக்கள் பேசுகிற தரைமொழியாக பார்க்கிறோம். இது அங்கே வந்தால் தான் சார் ஜெயிக்கும். நீ சொல்லவா, நகைச்சுவை கூட நாகரிகமாக இருந்த காலத்தில் தமிழ் சினிமா உலக மக்களால் பாராட்டப்பட்டது. கமர்ஷியலுங்கிற பேரில் நகைச்சுவைக்குள்ள எப்படி எப்பொழுது ஆபாசத்தை திருத்தீர்களோ, வார்த்தைகளினுடைய விளையாட்டை திருத்தீர்களோ, தமிழ் சினிமாவினுடைய தரம் குறைந்து போனது. எந்த நாயகனை சகோதரி வினோதினி உதாரணமாக சொன்னார்களோ, அதே நாயகன் உலகின் தலை சிறந்த 100 படங்களின் பட்டியலிலே டைம் நாளிதழால் கொண்டாடப்பட்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மானத்தை காக்கின்ற ஆடை மாதிரி கதையம்சம், அதன் மேல் அடிக்கிற பெர்ஃப்யூம் மாதிரி கமர்ஷியல் விஷயங்கள். காலம் கடத்துவதற்காக நீங்கள் கமர்ஷியல் படத்தை கொண்டாடுகிறீர்கள், காலம் கடந்து நிற்பதற்காக நாங்கள் கதையம்சத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு பாசமலர் கொண்டாடப்படுவதற்கான காரணம், அதை தாண்டி ஒரு படம் உலகில் இல்லை என்பதுதான். இன்னொன்றும் சொல்லிக்கொள்கிறேன், கதையம்சத்தோடு கூடிய படங்களில் வருகிற பாடல்கள் தான் நாகரிகமாக இருந்திருக்கிறது என்பதையும் மறந்துவிடாதீர்கள். கதையம்சத்தோடு கூடிய நகைச்சுவை படங்கள் மட்டும்தான் மக்களால் ரசிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மறந்துவிடாதீர்கள். இனிமேலாவது கதை அம்சம் உடைய திரைப்படங்களை வாழ வையுங்கள். பட்டிமன்றத்தின் ஒரு அணிக்காக பேசுவதை பிணியாக நினைத்து இனிமேல் விட்டுவிடுங்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.
ஒரு பேச்சாளன் பேசும்போது தான் சிலிர்ப்பது மட்டுமன்றி கூட்டத்தையும் சிலிர்க்க வைப்பது என்பது அபூர்வமானது. கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த ஒரு வரி மண்ணை கையில் எடுத்த காட்சியில் நமக்கும் உடல் சிரித்தது. இதுதான் ஒரு பேச்சின் வெற்றி. ஒரு சினிமாவின் வெற்றி எப்படி வரும்? வெறுமனே மேலே பூசப்படுகிற சாயங்களால் அல்ல, உடம்பிலே தெளிக்கப்படுகிற வாசனை திரவியங்களால் அல்ல, மானம் மறைக்கிற ஆடையால் தான் அப்படின்னு அவர் சொன்னார். பாருங்க, இந்த ஒரு வரி ரொம்ப பெரிய பெரிய செய்தியை கொண்டு வரும். அவர் சொன்ன காட்சிகள் அத்தனையும் தத்ரூபமாக வந்தது. பரியேறும் பெருமாள்ல இருந்து கன்னத்தில் முத்தமிட்டால் பாசமலரை கொண்டு வந்து முடிச்சது. நம்ம சிவாஜி திரைப்படத்திலேயே அந்த காட்சிக்கு பின்னாடி என்ன உயிரோட்டம் இருந்தது. தலைவர் அப்படியே உட்கார்ந்து இருந்தாருன்னா, சுண்டிக்கிட்டே இருந்தாருன்னா என்ன ஆகும்? படம் நகரணுமா இல்லையா? ஒரு வசனம் மட்டும் படம் ஆகாது. பஞ்ச்லைன் இஸ் நாட் த ஃபிலிம், ரொம்ப அழகா சொன்னார். இப்போ நிறைவு பேச்சாளர்கள்ல கமர்ஷியல் விஷயங்களே அப்படின்னு சொல்றதுக்கு தம்பி மோகன சுப்பிரமணியன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் தீபாவளி வாழ்த்துக்களும். ஒரு மாசத்துக்கு முன்னால எங்க சொந்தக்கார மேரேஜுக்கு போனேன், கோட் சூட்டோட போயிட்டேன். அங்க ஒருத்தர் வந்து, சார் செல்ஃபி எடுத்துக்கிறேன்னாரு. எத்துங்க சார்னு எடுத்தாரு. எடுத்து முடிச்சுட்டு கேட்டான், உங்க ரெண்டாவது படம் எப்ப சார் வருதுன்னு கேட்டான். நான் முதல் படமே நடுக்கலையான்னு. அப்போ லெஜெண்ட் நடித்த சரவணா ஸ்டார் ஓனர் நீங்கள் இல்லையான்னு கேட்டான். போட்டு போட்டாலே அவர் தான் அப்படின்னு நினைக்க வச்சது தான் அந்த கமர்ஷியல் லீட்டு. அதுதான், எந்த தொழிலையும் பணம் போட்டால் லாபம் பார்க்கணும், அதுக்கு தானே தொழிலுக்கு வரும். ஒரு தயாரிப்பாளர் காசு போடுறான், டிஸ்ட்ரிபியூட்டர் காசு கொடுத்து வாங்குகிறான், தியேட்டருக்காரன் காசு கொடுத்து வாங்குகிறான், நம்மக்கிட்ட காசு வாங்குறான். அப்போ வெற்றி அடைய வேண்டும் என்றால் கமர்ஷியல் நிச்சயம். கமர்ஷியல் இல்லாமல் எந்த திரைப்படமும் வெற்றி அடைவது ரொம்ப கஷ்டம். கர்ம வீரர் காமராஜர் படம் வந்ததுங்க, அது கதை இல்லை, நிஜம் ஓடல. ஏன்? கமர்ஷியல் இல்லை. ஒரு பாட்டு கிடையாது, ஒரு குத்து பாட்டு கிடையாது, ஒரு சண்டை கிடையாது, ஒன்றும் இல்லை, ஓடல. ஸ்கூல் பசங்களெல்லாம் ஃப்ரீயாக கூட்டி போனாங்க. போயிட்டு வந்து பையன் சொல்கிறான், இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இந்த ஸ்கூலில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நான் இந்த ஸ்கூல்லையே சேர்த்துருக்க மாட்டேன்றான். சூப்பர் ஹிட் படம்லாம் பாருங்கள் சார், கதைக்காக ஓடல. ஹரிதாஸ்னு ஒரு படம் 3 வருஷம் ஓடிச்சு, கதைக்கு இல்லை. பாகவதருடைய குரல், பாகவதருடைய முகம், அதெல்லாம் விட லட்சுமிகாந்த கொலை வழக்கில் 3 வருஷம் உள்ள இருந்தார். இதெல்லாம் தான் கமர்ஷியல். 50ல் வந்து பராசக்தி ஓடினது கதைக்கு இல்லை, வசனம். கர்ணனும் வேட்டைக்காரனும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. கர்ணன் மகாபாரத கதை, அதை விட சிறந்த கதை வேணுமா சார்? போல வேட்டைக்காரன் சூப்பர் ஹிட்டு, ஏன்? கமர்ஷியல். நேத்து ராத்திரி எம்மா சூப்பர் ஹிட்டு, பொதுவாக என் மனசு தங்கம் சூப்பர் ஹிட்டு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு என்னாச்சு? சூப்பர் ஹிட் எது? கமர்ஷியலு. விலங்குகளை வச்சு எடுத்தோம், யானை பேண்ட் ஷர்ட்டு போட்டுது, பாம்பு கிட்டார் வாசிச்சது, அதை வச்சு ஓட்டணும், பேர் தெரியாத அம்மனுங்களை வச்சு ஓட்டணும், கொஞ்ச நாள் பீட்சா காஞ்சனா பேய்களை வச்சு ஓட்டணும், எதையாவது வச்சு ஓட்டணும், கமர்ஷியல் சார். இப்போ 2022 எல்லா படமும் மெகா கூட்டணி, அதுக்கு பேன் இண்டியான்னு பேர் வச்சுட்டானுங்க. ஒன்றும் இல்லை, அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன், இன்னும் வங்காளம் ஒரிசாலேருந்து தான் ஆள் வரல. அது அடுத்த எலெக்ஷனில் வரும், அடுத்து தான் வந்துடும். கமர்ஷியல் சார், நடுவர் ரொம்ப அற்புதமாக சொன்னார், எதுக்கு சினிமாவுக்கு போகிறோம், கதை கேட்கலாம், புக்கில் படிச்சுட்டு போகலாமே, டைரக்டர் சொன்னால் காதில் கேட்டுன்னு போயிடலாம், சினிமாவுக்கு எதுக்கு போகிறோம்? கமர்ஷியல். நம்ம வாழ்க்கையில் நடக்காத நல்லதெல்லாம் ஹீரோவுக்கு நடக்குது சார். நம்ம லவ் பண்ணோம்னா வெளியில் கார்டனில் போய் டான்ஸ் ஆட முடியுமா சார்? ஹீரோ கனவு காண்றான் சார், ஹீரோயின் அவனும் ஆஸ்திரேலியாவில் பாட்டு போடுறாங்க. நம்ம கனவு கண்டா கடங்காரன் தான் வரான் கனவுலையும், இல்லைன்னா ஒய்ஃப் கனவுலையும் வந்து திட்டுறா. நமக்கு இது நடக்காத நல்லதெல்லாம் ஹீரோவுக்கு நடக்குதுங்க. என் சைஸ் இருக்கிற ஒரு ஹீரோ 40 பேர் அடிக்கிறாரு, பார்க்கும்போது திருப்தியா இருக்கு. கொஞ்சம் உயரமாவது இருந்திருக்கலாம், பார்க்கும்போது திருப்தியா இருக்கு, நம்மளே அடிச்சா மாதிரி. நான் என்ன பண்ணுவேன், படத்தில் இருக்கிற வில்லனை மட்டும் என் ஜிஎம் நினைச்சுப்பேன், ஜிஎம் ஹெச்ஆர் அந்த பெரிய வில்லனை வந்து எங்கள் எம்டியாக நினச்சிப்பேன். அடிடா, ஒரு திரைப்படம் எடுத்து நல்ல கதையம்சமான திரைப்படம், தயாரிப்பாளர் போய் பார்த்துட்டு என்ன பண்ணாரா, இந்த படம் ஓடாதுன்னாராம் தயாரிப்பாளரே. ஏங்கண்ணா கமர்ஷியல் இல்லையா, வெறும் கதை வச்சுன்னு எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி நடிகர் சந்திரபாபை கூப்பிட்டு 1 லட்சம் ரூபா சந்திரபாபுக்கு மட்டும் கொடுத்து காமெடி ட்ராக்கை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் வெற்றி அடைஞ்சிது. அதான் உண்டு சார், கமர்ஷியலில் வெற்றி ஈஸி. கமர்ஷியலோட உச்சம் சொல்லட்டுமா, படத்து பேர்லயே ஓட வச்சாம் பாரு, அவன் தான் புத்திசாலி. இருட்டு அறையில் முரட்டு குத்து,
அது கிட்டாச்சுங்க. அது வசனம் யாரு, இசை யாரு, கதை என்ன, திரைக்கதை எதை பத்தியும் கவலை இல்லை. இப்பெல்லாம் படம் எடுக்கும் போது படம் பேரே போடுறது இல்லை, எல்லாம் நம்பர் 169 172 பேர் வைக்கிறத திருவிழாவாக்கிட்டான். ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு பரபரப்பாகவே வச்சிருக்கான். ஆடியோ லான்ச்சு அது ஒரு பரபரப்பு. அந்த ஆடியோ லான்ச்சில் ஹீரோ அரசியல் பேசுவாரா அது ஒரு பரபரப்பு. பேசுனா அதை பற்றி ஒரு 10 நாள் பேசுவான், பேசா காட்டியும் 10 நாள் பேசுவான், அது ஒரு பரபரப்பு. ஆடியோ ரிலீஸுக்கு அப்புறம் படம் வெளில வந்துடுச்சுங்க, கவனம் இருக்க வேண்டியதானே. இல்லை வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னால் எந்த கீரை வந்தாலும் சரி உலகத்தில் இருக்கிற எல்லா தெருவுக்கும் ப்ரொமோஷன் போகிறானுங்க. இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கு கஷ்டங்க. கமர்ஷியல் தான். படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்குங்க. முன்னெல்லாம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போஸ்டர் ஒட்டுவானுங்க, அவ்வளோதான். அது மாடு தின்னது போக மீதியை நம்ம இப்படி இப்படி பார்த்துட்டு படத்துக்கு போகும். இப்போ அப்படி இல்லை, பிளேனில் போய்ட்டு பெயிண்ட் அடிக்கிறான், ட்ரெயினில் பெயிண்ட் அடிக்கிறான், தான் நம்ம மூஞ்சியில் பெயிண்ட் அடிச்சுருவான். எல்லா சேனல்லையும் விளம்பரம் வருது படத்துக்கு, எல்லா சேனல்லையும் விளம்பரம் சோஷியல் மீடியாவில் வருது. அதை விட சிரிப்பு, இவனே ரெடி பண்ணி 50 பேரை உள்ளே அனுப்புகிறான். இவங்க சொன்ன ஆளுங்கள்லாம் அவன்தான் வெளில வந்து சூப்பர் வேற லெவல் பிச்சு மேஞ்சிட்டாரு. அதை தவிர இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா சிரிப்புங்க. இவனுக்கு டிவி முட்டு கொடுக்குறான், டிவிக்கு இவன் முட்டு கொடுக்குறான். இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதுன்னு சினிமா பேர் போடுறான், இவன் காசு கொடுக்குறான். அப்புறம் படத்தில் நடித்த இந்த ஹீரோயின் அவங்க ஒரு 4 பேர் ஏதாவது சேனலில் 1 ஹவர் உட்காந்து படம் பற்றி பேசுவாங்க. அந்த ஹீரோயின் சொல்லும், இந்த படம் நடித்தது உண்மையிலே காட் கிரேஸ் செய்யணும் அப்படின்னு. வாட் ஹேப்பன் யூனோ பென்னையே சாப்பிடும் பொழுது விக்கல் வந்துடுச்சு எனக்கு. அன்னைக்கு ஷூட்டிங்கில் விக்கல் வந்து ஹீரோ சார் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஸ்வீட், அந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. ஏங்க விக்கலுக்கு தண்ணி கொடுக்குறது மனுஷ இயல்பு, இதுனா சூப்பர். முதல்லாம் 100 நாள் ஒன்றா விழா நடத்துகிறான் சார், 25 வாரம் ஒன்றா விழா நடத்துகிறான், ஏன்னா ஓடிச்சு. இப்போது 2வது நாள் கேக் வெட்டிக்கிறானுங்க சார். ஏன் ரீமிக்ஸ் பண்ணுறீங்க பாட்டை? ஏன்னா ஏற்கனவே சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாட்டை தான் திருப்பி கொடுக்குறீங்க. அப்போ என்னண்ணா கமர்ஷியல், பழைய படத்தில் ஹிட்டான படம் பேர் தான் இப்போ படத்துக்கு வைக்கிறான். கமர்ஷியல், பழைய படத்தையே திருப்பியே ரெடி பண்ணுறான் சார் புது ஆக்ட்ரஸை வச்சு. கமர்ஷியல், 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் எடுத்தால் கண்டிப்பாக 10 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுறான். கமர்ஷியல், தமிழ் பாட்டு தமிழாது கேட்டால் புது புது லாங்குவேஜில் பேசுகிறானுங்க, இது அரபி குத்துன்றான். எனக்கு என்ன அரபி குத்து, நான் தமிழ் படம் பார்த்தவன்னா அரபி படம் பார்க்க வந்தேன்னா தமிழில் குத்து, தமிழில் குத்து. இப்போ பயமாக இருக்குது அரபி குத்து, அடுத்து ஜப்பான் குத்து, அப்புறம் வந்து கொரியா குத்து, ரொம்ப கஷ்டம். ஒரு படம் இன்றைய அளவிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் கமர்ஷியல் விஷயங்கள் தான் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு மோகனசுந்தரம் அவர்கள் அந்த அணியின் மொத்தத்தையும் ஊத்தி நிரப்பிட்டார். சினிமான்றது வணிகம், வணிகம் என்பதுல கமர்ஷியல் இல்லாம எப்படி இருக்கும்? வணிகம்னாலே காமர்ஸ் தானே, காமர்ஸ் என்ற சொல்லிலிருந்து வந்ததுதானே கமர்ஷியல். அது இல்லாம எப்படி இருக்கும்? வெறுமனா உட்காந்து கதையை சொல்லு, ஒரு பாட்டியை விட்டு கதையை சொல்ல சொல்லு. இந்த படத்தின் கதை என்னவென்றால், இங்க வேற்றுமொழி படங்களை மொழி மாற்றம் பண்ணி இங்க கொடுத்தீங்கன்னா கூட கமர்ஷியல் விஷயங்கள் இருந்தால் ஜெயிச்சிருது. விற்பனை ஆகாத படம் என்னத்துக்கு? விற்பனை ஆவதற்கு இதுதான் தேவைன்னு சொன்னார் பாருங்க. இந்த அணியின் ஒட்டுமொத்த வாதத்தையும் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்க. கதை அம்சம் கொஞ்சம் தடுமாறித்தான் நிக்கிது, கதை இலாக்கா இனிமேல் எந்திரிச்சு வரணும். திருமதி பாரதி பாஸ்கர் அவர், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள், தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். மோகனசுந்தரம் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், அவர் எனக்கு சகோதரர் மாதிரி. ஏன்னா அவங்க சகோதரிலாம் என் கூட படிச்சிருக்காங்க, அவ்வளோ நல்லா தெரியும். இவ்வளவு நாளும் எனக்கு தெரியவே தெரியாது, இருட்டறையில் முரட்டு குத்தெல்லாம் பார்ப்பீங்களா நீங்க? இவ்வளவு நாளும் அவங்க வீட்டு அம்மாவுக்கே தெரியாது. இந்த படத்தை பார்த்தீங்களான்னு கேட்கறதுக்கே உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. காசு இது பிசினஸ் என்று சொல்லுகிறீர்கள். காசு முக்கியம் பாஸ், சோறு முக்கியம் பாஸ் மாதிரி காசு முக்கியம் பாஸ், கலையும் கொஞ்சம் முக்கியம் பாஸ்னு நாங்கள் மூணு பேர் பேசினா உங்கள் மூணு பேருக்கு ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது? கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை மாத்திரமே நம்பி கதையை கைவிட்ட காரணத்தினால்தான் கோடம்பாக்கத்தில் பாதி தயாரிப்பாளர்கள் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்னால என்னங்க முதல்ல என்னங்க ஞாபகம்? நேத்து ராத்திரி அம்மா, பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்திருக்கீங்க கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்ன்ற போர்வையில். நீங்க ஒரு பெண்ணை புத்திசாலியா காமிச்சிருக்கீங்களா? கமர்ஷியல் சினிமா என்று முத்திரை குத்தப்பட்ட எந்த படத்திலயாவது ஒரு பெண்ணு புத்திசாலித்தனமா இருந்திருக்காளா?
சொல்லுங்க நீங்க. ஆனால் இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வேண்டாம் என்று புறந்தள்ளிய படைப்பாளிகளால் தான் தமிழ் சினிமா வெற்றி பெற்றிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். கேபி சார் படம் எடுத்தாரு 80ல நினைக்கிறேன், அவர்கள்னு ஒரு படம், அனு என்ற ஒரு கதாநாயகி சுஜாதா மேடம் நடத்தினாங்க. அந்த அனுவை அறிமுகப்படுத்துவார், எப்படி தெரியுமா? அனு அழவே மாட்டாள், அதுதான் அறிமுகம். எப்ப அந்த படம் வந்தது, தமிழ் சினிமா முழுக்க இருக்கிற எல்லா பொம்பளைகளும் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு அம்மா வரும்போதே முந்தானையை கையில வச்சுட்டு ஒரு கண்ணை தொடங்கிருக்கு, என் மகனையா திருடன் என்கிறாய், பலார்னு கண்ணத்துல அடிச்சுட்டு ஓன்னு அழும். அத்தான் என்னை கைவிட்டு விடாதீர்கள் அத்தான் என்று சொல்லுவதற்காகவே கதாநாயகிகள் இருந்த ஒரு காலத்தில், அதுதான் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உங்களை நீங்க மூணு பேரை மாதிரி பல பேர் சொல்லி கொண்டிருந்த காலத்தில், அதை உதைத்து தள்ளிவிட்டு அனு அழமாட்டாள் என்று கே பாலச்சந்திரன் என்கிற ஒரு படைப்பாளி வந்தாரே, அப்போது தமிழ் சினிமா எழுந்து நின்றது. வெற்றி என்பது என்ன என்பதை இந்த மேடையில நாம முடிவு செய்யறோம். இப்போ கல்லா கட்டுறது அது வெற்றியா இருக்கலாம், காலத்தால் வாழ்வதுதான் வெற்றி என்று நான் நினைக்கின்றேன். கர்ணன் வந்தது, வேட்டைக்காரன் வந்தது, ரெண்டில் வேட்டைக்காரன் தான் ஓடியது என்று மோகனசுந்தரம் சொன்னார், சத்தியம். ஆனால் கர்ணன் படம் மறு திரையிடப்பட்ட போது அத்தனை பேரும் போய் பார்த்தோம். அன்னைக்கு ஓடல அவ்வளவுதான், அன்றைக்கு ஓடவில்லைன்னு கூட நான் சொல்ல முடியாது. அந்த சமூகம் அதற்கு தயாராக இல்லாத போது காலத்தால் முந்தி அந்த படம் வந்து விட்டது. எப்போது சமூகம் தயாரானதோ அந்த படம் இன்றைக்கு பேசப்படுகிறது. ஏன் சார், 96 படத்தை எடுத்துக்கங்க, அதுல என்ன கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருந்தது, என்ன இருந்தது? ஆரம்பத்துல இருந்து நடுவர் ஒரே ரேஞ்சிலே இருக்கு. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் விடுங்க சார், அந்த படத்துல கதாநாயகிக்கு காஸ்டியூம் சேஞ்சே கிடையாதுன்றது பாத்தீங்களா இல்லையா? ஒரே ஒரு காஸ்டியூம் தான், அதே அந்த மஞ்சள் சூரிதார். ஏன் அந்த படம் ஜெயிச்சது? அதுல பாட்டு இருந்ததா, சண்டை காட்சிகள் இருந்ததா, கடைசியில பின்னி மில்ல வச்சு 100 பேர் துரத்த துரத்த கதாநாயகன் ஏன்னு முதுகுக்கு பின்னாடியில இருந்து அரிவாள் எடுத்து வெட்டினாரா? எதுவுமே கிடையாது. ஒரு கையால் ஆகாதவன் போல காட்சி தருகிற கதாநாயகனை ஏன் நாம் கொண்டாடினோம்? நாம் ஒவ்வொருவரின் மனசுக்குள்ளேயும் இருக்கிற இருட்குகைகளில் எங்கேயோ புதைந்திருந்த ஏதோ ஒரு காதலியின் நினைவை அந்த படம் கொண்டு வந்தது, அந்த கதை ஜெயித்தது. பாடல் என்பது அந்த இடத்திலே அந்த கதையினுடைய அந்த ஆழமான தாக்கத்திலிருந்து நமக்கு ஒரு நிமிஷம் ரிலீஃப் கொடுக்கிறது, அவ்வளவுதான். கதை தான் இறுதியிலே ஜெயிக்கிறது. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இன்றைக்கு திருக்குறள் வந்தால் கூட அனிருத் மியூசிக் போட்டால் தான் ஜெயிக்குமா? 2000 வருஷங்களாக திருக்குறள் இந்த மண்ணில் அனிருத் மியூசிக்னால தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? ஏமா இதெல்லாம் பேசுறீங்க? எதனால் வாழ்ந்தது திருக்குறள்? திருக்குறள் கருத்தை சொல்லுகிறது. ஒரு திருக்குறளை தனியே உட்கார்ந்து நீங்கள் மனத்துக்குள்ளே வாங்கி கொண்டால் 1000 செய்திகளை சொல்லுகிறது. மருத்துவமனையில இருந்து நான் வெளியே வந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறப்போ ஒரு திருக்குறளை திரும்ப திரும்ப நினைச்சிக்கிட்டு இருந்தேன். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்திய உலகுன்னு ஒரு திருக்குறள். இந்த உலகத்தில் வருவதும் போவதும் எல்லாருக்கும் நடப்பது, அது இந்த உலகத்தின் பெருமை என்று சொன்ன மாபெரும் தத்துவ ஞானியினுடைய குரல் இன்றைக்கு வாழுகிறது என்றால் நீங்க மியூசிக்ல போட்டு ட்வீட் பண்ணிதான் அது வாழுமா? நாம் அத்தனை பேரும் இல்லாத ஒரு காலத்திலும் அது இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். திருச்சிற்றம்பலம் ஒரு படங்க, நம்ம தனுஷ் நடிச்சிருக்காரு, ஒரே ஒரு சண்டை போடுறாரு அதுல. அது வழக்கமான தனுஷோட இந்த அதிர்ற சண்டை இல்லாம ஒரே ஒரு சண்டை அப்பா சொல்லி போடுறாரு. அந்த அந்த சண்டை கூட ஒரு டெலிவரி பாயா இருக்கிற ஒரு ஆள் திடீர்னு 3 பேர் அடிச்சா அந்த ஆள் உடனே ஜூடோ மாஸ்டர் எல்லாம் மாதிரிலாம் சண்டை போட மாட்டார். ஒரு 4 அடியை வாங்கிக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கீழே தள்ளிட்டு அந்த மாதிரி தான் காட்சி இருக்கு. கமர்ஷியல் எலிமெண்ட்டை அந்த படைப்பாளி புறந்தள்ளி இருக்கிறார். அதை விட முக்கியமா கதாநாயகி நித்யா மேனன் அவங்க காஸ்டியூமை நீங்க பாத்தீங்கன்னா, ஐடி வேலை செய்கிற ஒரு பெண்ணு, ஒரு ஃப்ளாட்ல இருக்கிற ஒரு பெண்ணு என்ன ட்ரெஸ் போடுவாளோ அதே ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கு. வெளியில ஒரு பைக் எடுத்துட்டு போகும்போது ஒரு துப்பட்டாவை சுத்திட்டு போற மாதிரி அவ்வளவு தத்ரூபமாக எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸையும் புறந்தள்ளி விட்டு ஒரு தாத்தாவுக்கும் ஒரு பேரனுக்கும் இருக்கிற அன்பை சொல்லுகிற காரணத்தினாலே ஒரு படம் ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் இப்போதான் மீண்டு வந்துட்டு இருக்கோம். திரும்ப பழைய பாதைக்கு தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடாதீங்க. நீங்க பொன்னியின் செல்வன் படம 55 வருடங்களாக யாராவது இதை எடுத்துட மாட்டாங்களா என்று காத்து கொண்டிருந்த பொன்னியின் செல்வன் ரசிகர்களாலே கிடைத்த வெற்றி அது. எங்க கல்கியினுடைய கதையை யார் எடுக்க போறாங்க? யார் எடுப்பா? எம்ஜிஆர் எடுப்பாரா? கமலஹாசன் எடுப்பாரா? அவங்க எடுப்பாங்களா? இவன் காத்து 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 கண்கள் பூத்திருந்து போய் இன்றைக்கு அது திரையிலே மிளர்கிற போது எங்க படண்டா, எங்க கல்கியினுடைய கதைதா என்று தேட்டருக்கு போகிறவர்களால் அது ஜெயிக்கிறது என்றால் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்னால படம் ஓடும் என்று யார் முடிவெடுத்தார்களோ அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க கதையில அதுல பாதி ஆர்வத்தை நீங்கள் காட்டியிருந்தார் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை தேவையில்லாமல் படங்கள் ஜெயித்திருக்கும். இன்றைக்கு தமிழ் சினிமா பெண்களை
கவர்ச்சி பொருட்களாக காட்டாமல், அவள் ஒரு உடல் என்று மாத்திரம் காட்டாமல், அவள் ஒரு மூளை, அவள் ஒரு ஆன்மா, அவள் ஒரு மனுஷி என்று பார்க்க ஆரம்பித்திருக்கிறது என்றால் கதை அதற்கு காரணமாக இருக்கின்றது. எதற்காக கலைத்துறைக்குள் வருகின்றோம்? கீழே பார்க்கிறவர்களை ஒரு அடி மேலே நிமிர்த்துவதுதான் ஒரு படைப்பாளியினுடைய தார்மீக கடமை என்று நான் நினைக்கின்றேன். அதை செய்ய வேண்டும் என்றால் கதையில் கவனம் செலுத்திய படைப்பாளிகளால் தான் தமிழ் சினிமா இன்றைக்கு இந்த அளவு வளர்ந்திருக்கிறது. இது மேலும் வளர வேண்டும் என்றால் கதை ஒன்று தான் நமக்கு சரணாகதி என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி. மிகச்சிறப்பாக நடந்த இந்த பட்டிமன்றத்திற்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் நன்றி. சினிமா அப்படின்றதே ஒரு கற்பனையான உலகம், ஒரு வெள்ளத்தர. திடீர்னு அதில் எம்ஜிஆர் வர்றார், சிவாஜி வர்றாரு, கரண்ட் கட்டானா ரெண்டு பேரும் போயிடுறாங்க. இது உண்மையா? அது ஒரு போலி, அது ஒரு மாயை. அது மாயையை பற்றி ஆன்மீகத்தில் நம்ம நிறைய சொன்னோம்ல, ரொம்ப எளிமையான உதாரணம் சினிமா தான். இருக்கு ஆனால் இல்லை. இதை விட என்ன உதாரணம் வேண்டும்? இருந்தது இல்லை இப்போ. ஒரே ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னா போயிடும். அந்த காலத்துல எல்லாம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு ரெண்டு இது வச்சு எரியும், அது அது கருகி போனா போயிடும். இப்படித்தானே இருந்தது திரைப்படம். இந்த சினிமா கமர்ஷியல் இல்லாமல் எப்படி வந்தது சார்? முதல் முதல்ல சினிமா வந்தப்போ பாம்பேல தியேட்டருக்கு வர மக்கள் பயந்தாங்க. ஏன்னா இந்த உருவங்கள் பிம்பங்களை பார்த்து பயந்தார்கள். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, வாசல்ல ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி கொஞ்சம் கவர்ச்சி நடனங்கள் போட்டு அந்த நடனம் முடிந்த உடனே ஆட்களை எல்லாம் உள்ள கூட்டு போனாங்களாம். இது வரலாறு. சினிமாவுக்கு ஆட்களை வரவழைக்கவே கவர்ச்சி தேவைப்பட்டிருக்கு. முதல் முதல்ல பேசா படம் வந்த காலத்துல மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் அவர்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும். சினிமாவில் அவர் ஒரு ஐக்கான். அவர் ஆரவல்லின்னு ஒரு சினிமா எடுத்தார். அவருக்கு ஒரு ஆசை, கதாநாயகி அந்த காலத்து கிளியோபாட்ரா கழுதப்பாலில் குளிச்சாங்கன்னு ஒரு கதை உண்டு. அது உண்மையா இல்லையா தெரியாது. கிளியோபாட்ரானா ஆண்டனியன் கிளியோபாட்ரா, அது மாதிரி இந்த கதாநாயகி குளிக்கணும்னு ஒரு காட்சியை வச்சிருக்கிறார். இது நிஜமாவே பசும்பாலில் கொண்டாந்துருக்கலாம், எருமைப்பால கொண்டாந்துருக்கலாம். அவர் கழுதப்பாலையே கொண்டு வந்து இவளை குடிக்க வைக்கணும்னு இது நடந்ததுங்க. 1000 கழுதைகளை பல இடங்கள்ல இருந்து கொண்டு வந்து 1000 கழுதைகளை பால் கறந்தா தான் ஒரு ஆள் குளிக்கிற அளவு காட்டணும். இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்த பாலை கறக்க போனவங்களுக்கெல்லாம் கழுதை பின்னாடி கூடி பெடரில் அடிச்சிருக்கு, உதச்சிருக்கு. அதனால ஷூட்டிங்கை 10 நாள் தள்ளி வச்சுட்டாங்க. 10 நாள் கழுதைகளை படக்கி அதுக்கப்புறமா பால் கறந்து குளிக்க வச்சிருக்காங்க. 1000 கழுதைகளை வச்சு ஒருத்தன், இது எவ்வளவு கமர்ஷியல். இந்த செய்தி வரும்போது மக்கள் எவ்வளவு தூரம் ஆர்வமா இருந்திருப்பான், ஏய் கழுதப்பாலில் குளிக்கிறாடா, அதை பார்க்க போயிருப்பானா இல்லையா? இதுதான் கமர்ஷியல் எலமெண்ட்னு இந்த அணி சொல்றாங்க. சரிதானுங்க. அது கல்யாண பரிசு மாதிரி படம் எடுத்த ஸ்ரீதர் ஒரு விளம்பரம் போட்டார், கதையை எதிர்பார்த்து வராதீர்கள். என்ன படம்? காதலிக்க நேரம். இப்படி ஒரு விளம்பரமே போட்டார், கதையை எதிர்பார்த்து வராதீர்கள். முழுக்க பாட்டு டான்ஸ் சிரிப்பு ஜாலி. இன்னைக்கு உட்காந்து நாகேஷ் கதை சொல்றதை பார்த்தா அதுலயும் ஒரு கதை சொல்லுவாரு, ஆனா அந்த கதை முழுக்க காமெடியா இருக்கும் இல்லையா? அப்படின்னா கமர்ஷியல் எலமெண்ட் அப்படின்றது இல்லாமல் சினிமா வாழாது. சிவாஜி படத்துல எனக்கு அழுக்கு பனியன் கொடுத்துருப்பாங்க, ஒத்த வேட்டி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் கஞ்ச பிசுனாரி படத்தில் எனக்கு மனைவியாக நடிக்கிறவங்களுக்கு சுங்கடி சேலை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எனக்கு பொண்ணாக இருக்கிறாங்களே, ஸ்ரேயா உங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரி கூட அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க படத்தில். ஒரு நாள் என் கூட நடித்த அவங்க உமா பத்மநாபன் என்ற கேட்டாங்க, ராஜா சார் கதைப்படி இது தப்பு தானே, நீங்களோ கஞ்ச பிசுனாரி, எனக்கே நல்ல ட்ரெஸ் எடுத்து தரல, நீங்கள் ஒத்த பனியனில் அலையிறீங்க, அது எப்படி நம்ம பொண்ணு மட்டும் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணும், லாஜிக்கலாக உதைக்குதுன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் என்னோட ஜோடி, அவங்க சூப்பர் ஸ்டார் ஜோடி. இப்போ கமர்ஷியலாக தானே இருக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி பழபழப்பாக காட்டலைன்னா படம் பார்க்க மாட்டான். யா கதாநாயகி வந்து அழுது வடிஞ்ச புடவையில் வந்தால் பார்க்க மாட்டான். இப்போ இது தேவைப்படுகிறது அப்படின்றது உண்மை தானுங்க. கமர்ஷியல் போட்ட காசு வரும்பதற்கு என்னென்ன வேணுமோ, பாட்டு வேணும், டான்ஸ் வேணும், ஃபைட் வேணும், காமெடி வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு சினிமா ஜெயிக்கும் அப்படின்றதுல வேறு கருத்து இருக்குங்களா? மூணு பேர் பேசினதுக்கு அவங்க மூணு பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டு. அதோட விட்டுட்டோம்னா பட்டிமன்றம் பாதியாக நிற்கும். கதை கதை அது ஒன்று தான் கிடைக்கல. நாகேஷ் சொல்லுவார்ல, புடி 101. காதலிக்க நேரம் இல்லை சொல்லுவார்ல, கதாநாயகி ரெடி, கதாநாயகி நானே சமாளிச்சுக்குவேன், கதை அது ஒன்று தான் இல்லை அப்படின்னு கேட்பார்கள். 101 ரூபாயோட அலைவார் பாருங்க.
ரொம்ப முக்கியமானது. இந்த சமூகம் கதைகளால் வாழ்கிறது. உங்களை சுற்றி உங்களுக்குள்ளே ஒரு கதை இருக்கிறது. எவன் ஒருவன் சிறப்பாக தன் கதையை சொல்லுகிறானோ அவன் கதாசிரியனாகிறான். அந்த கதை மிகச் சிறப்பாக படம் எடுக்கப்படும் போது அது ஜெயிக்கிறது. இதுதானே உண்மை. பொன்னியின் செல்வன் கதை எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு 50 வருஷம் கழிச்சு 4 மணி ஷோவுக்கு 60 வயசு பாட்டி போய் உக்காடுறாங்கன்னா என்ன காரணம்? அந்த கதை தந்த உற்சாகம் தான். பாரதி மேடம் ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டாங்க, எது ஜெயிக்கிறது, எது வசூலை அள்ளுகிறது என்பது வெற்றி அல்ல, எது காலம் கடந்து பேசப்படுகிறதோ அதுதான் ஒரு திரைப்படத்தின் வெற்றி. எது காலம் கடந்து பேசப்படுகிறதோ, இன்றும் பாசமலர் பேசப்படுகிறது, இன்றைக்கும் பாவமன்னிப்பு பேசப்படுகிறது, சமூக நல்லிணக்கம் என்றால் என்ன என்று சொல்லுவதற்கு ஒரு பாவமன்னிப்பு தேவைப்படுகிறது. எம்ஜிஆர் எத்தனையோ படங்கள் ஜெயிச்சார், ஆனால் பெற்றால் தான் பிள்ளையார் அவர் படங்களில் மிக முக்கியமான படம் பேசப்படுகிறது. அவர் நடித்தார், அப்படி நடித்தார். இதுக்கு யாரை வச்சு தீர்ப்பு சொல்லலாம்னு யோசிச்சு பார்த்தேன். மிகச்சிறந்த கமர்ஷியல் படங்கள், நேத்து ராத்திரி அம்மா அது மாதிரி படங்கள் எல்லாம் எடுத்து எஸ்பி முத்துராமன் சார் அவர்கிட்ட இதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், படம் எடுக்க 2 விஷயம் முக்கியம், ஒன்று கதை, இன்னொன்று தயாரிப்பாளர். கதையை கேட்டு திருப்தி அடைந்தால்தான் தயாரிப்பாளர் பெட்டியை திறந்து பணம் தருவார். இது சொன்னது எஸ்பி முத்துராமன். கதையை அவருக்கு பிடிக்கல, ஒன்லைன் சொல்லு, அப்புறம் ஸ்கிரீன் பிளே பண்ணு, அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணு. கதையை சரியாக சொல்லாத எல்லாரும் தோற்று இருக்கிறார்கள். யார் சிறப்பாக புது மாதிரியாக மக்கள் மனம் கவரும்படி கதை சொல்கிறார்களோ, நல்ல கதை சொல்லிகள் தான் திரைப்படத்திலும் ஜெயிக்கிறார்கள் என்பது உண்மை. அதனால தான் இன்னைக்கு புகழ்பெற்ற கதாசிரியர்கள் எல்லாம் திரைத்துறைக்குள் வந்திருக்கிறார்கள். புகழ்பெற்ற கதாசிரியர் திரு ஜெயமோகன் அவர்கள் சொல்றாரு, மக்கள் மனம் என்பது கடவுளை போன்றது, அது என்ன நினைக்கும் என்று யாருக்கும் தெரியாது என்றார். அதுல ஒரு வசனம் வரும் பொன்னியின் செல்வன்ல, பூமி மட்டும் பணிகிறவன் தான் ஆகாயத்திற்கு உயர்த்தப்படுவான். ஒரு வசனம் காலம் கடந்து பேசப்படும். தேவை நல்ல கதை. கதை என்பது இந்த உடம்பை தாங்குகிற எலும்பு மாதிரி, கமர்ஷியல் என்பது மேலே இருக்கிற தசை மாதிரி. தசைகளிலே வீங்கலாம், குறையலாம், வற்றலாம். எலும்பு பலம் இல்லாமல் போனால் நிற்கிற சக்தி இல்லாமல் ஸ்ட்ரக்சர், அடிப்படை, பேஸ் கதைதான். அது நிற்கிறதை வைத்து நீங்கள் பெருசாக்கலாம், சிறுசாக்கலாம். ஒருவேளை திரும்ப 2வது முறை 3வது முறை இல்லைனாலும் ஓடிடியில் அல்லது தொலைக்காட்சியில் பார்த்து கூட நாம் கண்ணீர் வடிக்கிறோம் பாருங்க. அந்த திரைப்படங்கள் தான் எடுக்கப்பட்ட நோக்கத்தில் ஜெயிக்கின்றன. மற்றபடி வசூலை அழி குவித்து காலத்தில் காணாமல் போகு, கரையானரித்து போகிற படங்களால் அதை வெற்றி என்று சொல்ல முடியாது. அதுவும் தேவை, ஆனால் மக்கள் மனத்தில் இடம் பிடிக்கிறது தான் என்னை பொறுத்தவரை திரைப்படத்தின் வெற்றி. அதற்கு அடிப்படை தேவை, பெரிதும் தேவை, கதையம்சமே என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்த நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தாருக்கு நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.